வெல்கம் பேக் டு ஃபுட் டைரி. இன்னைக்கு ஈஸியா செய்யக்கூடிய பிரெட் லட்டு தான் செய்ய போறோம். இது ரொம்பவே ஈஸியா இருந்தது, சீக்கிரமா செஞ்சிடலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். வாயில் வச்சு அப்படியே கரைஞ்சிரும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன்றது கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குனே வந்து சேரும். வாங்க ஃபுட் டைரி வீடியோக்குள்ள போலாம். பிரெட்டை வச்சு லட்டு செய்யறது அப்படின்னு பாக்க போறோம். அதுக்கு 5 பிரெட் எடுத்து வச்சிருக்கேன், 2 ஸ்பூன் ரவை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது பிச்சு ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். இப்ப இந்த பிரெட்டை பிச்சு போட்டாச்சு. இப்ப வந்து 2 ஸ்பூன் ரவை எடுத்துருக்கோம், அது இதுல போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும், இது இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சாச்சு, இது நல்லா சூடாகட்டும். இப்ப பேன் சூடாயிடுச்சு. இப்ப வந்து 1/2 கப் வெள்ளம் எடுத்துருக்கோம், இதுல போட்டுக்கலாம். 1/2 கப்புக்கு வந்து 1/4 கப் தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப இது ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு வடிகட்டியில வடிகட்டி எடுத்துடலாம். மண்ணு கல்லெல்லாம் இருக்குள்ள, அதெல்லாம் வடிகட்டி எடுத்து. இப்ப வடிகட்டி எடுத்தாச்சு பாருங்க, இது அப்படி இருக்கட்டும். இப்ப அதே பேன் எடுத்துக்கலாம், இது சூடாகட்டும். இப்போ பேன் சூடாயிடுச்சு. இப்ப 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் அதுல. இப்போ நான் மிக்சில அரைச்ச பிரெட் இருக்குல்லையா, அது வந்து இதுல போட்டுக்கலாம். சிம்ல போட்டு செய்யுங்க, ஆன்ல போட வேண்டாம். லைட்டா வணக்கி கொடுத்தா போகுது. இப்ப லைட் ப்ரௌன் வந்துருச்சு. இப்ப வந்து இதுல வந்து நம்ம வெள்ளம் வந்து காய்ச்சி வச்சிருக்கோம்ல, அது வந்து இதுல ஊத்திக்கலாம். 5 பிரெட் அளவுக்கு தான் வெள்ளம் எடுத்திருக்கோம். நீங்க எவ்வளவு பிரெட் எடுக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி வெள்ளம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 கப் தண்ணி ஊத்திக்கலாம் அதை. இப்ப பிளேவருக்கு வந்து 1 ஸ்பூன் ஏலக்காய்பொடி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். லாஸ்டா 1 ஸ்பூனு நெய் ஊத்திக்கலாம். அவ்வளவுதான், இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்ப பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. இப்போ நீங்க லாஸ்டா உங்களுக்கு வந்து முந்திரி திராட்சை எல்லாம் இருந்ததுன்னா அதையும் கூட நீங்க இதுல ஆட் பண்ணிக்கலாம். நாங்க இன்னைக்கு அதை போடல. இப்ப லைட் சூட்லயே நம்ம வந்து உருண்டை பிடிச்சுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் பண்ணாலும் நீங்க பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு பிரெட் லட்டோ, சூப்பரா இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.